நல்லடியாக அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் திண்ணை தோழர்கள் பிரச்சார மையம் சார்பாக வாரந்தோறும் இங்கே நடைபெற்று வரக்கூடிய இஸ்லாமிய வரலாற்று தொடரான சகாபாக்களின் வாழ்வில் என்ற இந்த வாழ்வியல் தொடருடைய 103வது வாரத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்ம இங்கே எந்த நோக்கத்திற்காக ஒன்று கூட்டினானோ, எந்த நன்மை நாடி நாம் இங்கே ஒன்று கூடினோமோ, அந்த நோக்கம் நிறைவேறி நம்முடைய நன்மைகளை நிரப்பமாக பெற்று நாளை மறுமையில சோனத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் அவருடைய அடியொற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்களுடனும் வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக என்று முதற்கண் துஆ செய்தவனாக. அன்பிற்குரியவர்களே, வழக்கமாக நாம் தான் இந்த தொடர் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாரம் கொஞ்சம் உடல்நிலை குறைவு காரணமாக கடைசி நேரத்தில் நம்முடைய அறிஞர்களுக்கு கோரிக்கை வச்சோம். அவர்களும் பெரிய மனது வைத்து இந்த குறுகிய நேரத்தில் அதற்கான தயாரிப்போடு நம்ம மத்தியில் உரையாற்ற வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கோய்த்தமிழ் இஸ்லாமிய சங்கத்துடைய, அவங்கள பற்றி அறிமுகப்படுத்த வேண்டியதாக இருந்தாலும் சொல்லிக்கிறோம், கோய்த்தமிழ் இஸ்லாமிய சங்கத்துடைய திக்ரு துவா மஜ்லிஸ் குழுவினுடைய இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய கல்பாடி மௌலவி எம் முகமது ஜலீல் ரப்பானி அவர்கள் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பாக திண்ணை தோழர்கள் பிரச்சார மையம் சார்பாக உரையாற்ற அழைக்கிறேன். மௌலவி எம் முகமது ஜலீல் ரப்பானி அவர்களை நாம் வந்து ஒவ்வொரு வாரமும் பல்வேறு தரப்பு சகாபாக்களுடைய தலைப்புகள் கீழ் அவருடைய வரலாறை எழுத்தி எழுதியிருக்கிறோம். அதே நேரத்தில் சகாபாக்களுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எத்தகைய சிறப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய உரையை இன்றைக்கு அமைத்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அதிலும் குறிப்பாக சகாபாக்களுக்கு நாம் நன்றி கடன்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு மையக்கருத்தை முன்வைத்து உரையாற்றினார்கள். ஒரு தந்தை தன்னுடைய வருங்கால தலைமுறை மட்டுமல்ல, தான் வாழக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய பின்னால் வரக்கூடிய அனைத்து சந்ததியிலும் பயன்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு பல வகைகள் தரக்கூடிய ஒரு தோட்டத்தை அமைக்கிறார். அந்த தோட்டத்தை அமைத்து அவர் இருக்கக்கூடிய காலம் வரையிலும் அதை சிறப்பாக பராமரிக்கிறார். அதன் மூலம் மக்கள் பயனடைந்து வருகிறார்கள். அதற்கு பின்னால் அந்த தந்தையுடைய மரணத்திற்கு பின்னால் தன்னுடைய வாரிசுகளிடத்துல தன்னுடைய தோழர்களிடத்துல சொல்கிறார், நான் எப்படி இதுவரை இந்த தோட்டத்தை பராமரித்து மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமைத்தேனோ அதே போன்று நீங்களும் இதை ஒரு கடமையாக எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் செய்தால் இது தொன்று தொட்டு மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு வசியத்தை இறுதி உபதேசத்தை செய்து மரணிக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவருடைய வாரிசுகள் அவருடைய தோழர்கள் அந்த தோட்டத்தை முறையாக பராமரிக்காமல் அந்த தோட்டம் பட்டு போய் விடுகிறது. இப்படி இருந்தால் அந்த தோட்டம் அந்த தந்தையுடைய காலத்தோடு முடிந்து விடுகிறது. அதற்கு பின்னால் வந்து எந்த ஒரு பலனும் மக்களுக்கு இல்லை. இப்படித்தான் வந்து எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் அந்த கொள்கையை சொல்லக்கூடியவருடைய வாரிசுகள் அவருடைய தோழர்கள் அவருடைய சந்ததிகள் அதை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் போதுதான் அந்த கொள்கை நிலைத்திருக்கும். அதுபோன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய இஸ்லாம் மார்க்கத்தை 23 ஆண்டு காலம் அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்த நிலையில அதை அந்த அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்திலேயே அவர்கள் உறுதுணையாக இருந்தவர்கள் சஹாபாக்கள். ஏதோ ரசூலுல்லா இருக்கிறாங்க, அவங்க இருக்கும்போது நாம சில வேலைகளை செய்வோம் அப்படின்ற மாதிரி மட்டும் இல்லை. சில பேரை பார்த்தோம்னு சொன்னா, நம்ம இருக்கும் போது சில வேலைகளை செய்வாங்க, அங்கிட்டு போனோம்னா அந்த வேலையை விட்டுருவாங்க. இந்த போர் மனையை மாத்துறது, சூப்பர்விசரை மாத்துறது மாத்திர நம்மளை ஓப்பிடிக்கிறது. இருக்கும்போது பார்த்தா அவங்கள தாண்டி வேற ஒரு உழைப்பாளியை பார்க்க முடியாத அளவுக்கு, பின்னாலும் சரி அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்த சத்திய சகாபா பெருமக்கள்
இந்த மார்க்கம் நமக்கு வந்து சேர்வதற்கு தங்களுடைய உடலாலும் பொருளாலும் ஆவியாலும் அனைத்தையும் துறந்தவர்கள் சத்திய சகாபாக்கள் மக்கள். அப்படி நாம் முஸ்லீமாக வாழ்கிறோம் என்று சொன்னால் முதலில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும், அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அதற்கடுத்து நாம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் சத்திய சகாபாக்கள் மக்கள். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய திருத்தூர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிர்க்களத்துல இறைவா நான் ரொம்பவும் மிகவும் சிரமப்பட்டு இந்த 313 பேரை திரட்டி இருக்கிறேன், இந்த மக்கள் கொல்லப்பட்டு விட்டால் இதற்கு பின்னால் உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார் என்று சொன்னார்களே, அந்த 313 பேரான அந்த சத்திய சகாபாக்கள் மக்கள் வென்ற காரணத்தினால் இந்த பூமியில நிலைத்திருக்கிற காரணத்தினால் தான் இன்றைக்கு நாம் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த சகாபாக்கள் மக்களுடைய சிறப்புகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த அதீத கவலையின் வெளிப்பாடாக இங்கே உள்ள சிறப்புகளை நமக்கு மத்தியில் எடுத்து எண்ணினார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்ற இந்த துவாவை துணை தோழர் சார்பாக நாம் அவர்களுக்கு முன்வைத்து ஜஸாகல்லாஹு என்று கூறிக்கொண்டு அடுத்தபடியாக இந்த நான் எழுதிய இந்த நபித்தோழின் நற்குணங்கள் என்ற நூலை மௌலவி முகமது ஜலீல் ரப்பானி அவர்களுக்கு பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறேன். அடுத்த நம்முடைய தாயகத்தின் அதாவது நெருங்கிய சகோதர போன்று நம்மோடு பழகிய ஒரு சகோதரர் புரிய ஒரு 2-3 வருடங்கள், 3 வருஷம் இருக்குமா, 3 வருஷம் இப்பதான் ஊருக்கு இப்பதான் ஊருக்கு போனமா இருந்துச்சு, காலம் எவ்வளவு விரைவாக ஆச்சுன்னு சொன்னா அவரை பார்த்து தெரிஞ்சுக்கல, 3 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மோட இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வோடு தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த சகோதரர் ஆனந்த் ரவி அவர்களுக்கு இந்த நூலை நான் பரிசளிக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, கடந்த வாரம் நாம முடிவெடுத்த பிரகாரம் இந்த பரிசு சம்பந்தமான விஷயத்தை அறிவிக்க முடியாது, அந்த அறிவுக்கூட மூலம் சொல்லிடுவேன், அதுக்கு ஒரு விஷயத்த மறக்கடிச்சிருவான். அதாவது இன்ஷால்ல நாளை வெள்ளிக்கிழமை வெல்டன் ரயில் ப்ரோமோட்டர்ஸ் உடைய மாதாந்திர அந்த குழுக்கள் நிகழ்வு இருக்கிறது, அந்த நிகழ்வுகளை அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இன்ஷால்லா அடுத்த வாரம் வியாழக்கிழமை 104th வார நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியாக திண்ணை தோழர்கள் பிரச்சாரம் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏற்கனவே நாம் அறிவித்தபடி தாயகத்திலிருந்து கோவை அகீப் அவர்கள் வந்து 2 நாட்கள் இங்கே சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். 30th வியாழக்கிழமை இதே இடத்திலும் 31st வெள்ளிக்கிழமை இதே இடத்திலும் 2 நாட்கள் சிறப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட சிங்கிள் ஒன்மை நாரிமார் வராமல் உங்களுடைய தோழர்களையும் அழைத்து வர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம்.